நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் என்னுடைய யூடியூப் சேனலுடைய பேரினை வந்து இந்த வாரம் முதல் மாற்றியிருக்கின்றேன். அந்த பேர் வந்து போரிங். முடிஞ்ச அளவு நான் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை வந்து உங்களுக்கு தர முயற்சி செய்கிறேன். அதாவது நான் பயணம் செய்கின்ற நாடுகளில் நான் காண்கின்ற இடங்கள், மக்கள், அங்குள்ள சுற்றுலாத்தலங்கள், இது போன்ற விடயங்களை வந்து உங்களுடைய சேர்ந்த போரிங் சேனலூடாக இந்த வாரம் முதல் நான் ஷேர் பண்ண காத்திருக்கிறேன். இந்த வாரம் வந்து நாங்கள் கம்போடியாவினுடைய மற்றும் ஒரு வீடியோ தான். நான் இப்பொழுது கம்போடியாவினுடைய பட்டம்பங் என்ற நகரத்தில் இருந்து ஃபினோம்பென் நகரத்துக்கு தான் இப்பொழுது வந்திருக்கிறோம். இந்த ஃபினோம்பென் நகரம் வந்து கம்போடியாவினுடைய தலைநகரம். 2.5 மில்லியன் மக்கள் வந்து வாழ்கின்றார்கள். கம்போடியா என்ற மக்கள் தொகை கூடிய நகரமும் இதுதான். கம்போடியா நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 15-16 மில்லியன் மக்கள் வாழ்கிறார்கள். இன்னொரு விசேஷ அம்சம் என்னென்னு சொன்னால் கம்போடியாவினுடைய மன்னர் அவர் இருக்கிற இந்த மன்னர் மாளிகை தான் இது. ரோயல் பேலஸ் பார்க்குன்னு சொல்லி அதுக்கு முன்னுக்கிருப்பாங்க. இங்கே நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து இந்த மன்னருடைய மாளிகையின் முன்புற தோட்டத்தை பார்ப்பார்கள், தங்களுடைய கட்டடக்கலையை பார்ப்பார்கள், புகைப்படம் எடுப்பாங்க. ஒரு சுற்றுலாத்தனமாக தான் இருக்குது. இந்த மன்னருடைய அரண்மனை வந்து இந்த ஒரு ஆற்றுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஆற்றினுடைய நதிக்கரையோரம் இருக்குது. ஆற்றுக்கு அந்த பக்கம் வந்து கம்போடியா அந்த பினோம்பென் நகரத்தினுடைய மட்டப்பகுதி தான். இது வந்து மீகோங் ரிவர் இல்லை, இது மீகோங் ரிவருடைய இன்னொரு கிளை. இந்த கிளையூட தான் நாங்கள் இந்த முதலாவது எபிசோடில் பார்த்த இந்த ஃப்ரெஷ் வாட்டர் லேக், பெரிய லேக்குக்கு தண்ணி போகிற ஒரு இது. நிறைய சுற்றுலா பயணிகள் இங்கே வராங்க. இவங்களோட கட்டடக்கலை வந்து வித்தியாசமாக இருக்குது. இது வந்து ஒரு பௌத்த ஆலயம், பௌத்த விஹார். அவங்களுடைய கட்டடக்கலை வந்து வித்தியாசமாக இருக்குது. அவங்களோட கலரும் வந்து வித்தியாசமாக இருக்குது. அவங்களோட விஹாரிகளுக்கு இப்போ இலங்கையில் இருக்கிற மாதிரியான விஹாரிகள் இங்கே இல்லை. கம்போடியா, லாவோஸ், தாய்லாந்து எல்லாம் கிட்டத்தட்ட அந்த ஆர்கிடெக்சர் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. உண்மையில் மிகவும் ஒரு வறுமையான நாடு தான். இது வந்து ஒரு சே மார்க்கெட் என்று சொல்லி ஃபினோம்பென் நகர தலைநகரத்தில் உள்ள மார்க்கெட். நான் இந்த மார்க்கெட்டு பக்கத்தில் உள்ள இன்னொரு இடத்துக்கு தான் போய்கொண்டு இருக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து அரிய நாடு என்றபடியாக கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு டாலரை மாற்றினீங்கள் என்று சொன்னால் 4200 கம்போடியன் ரியால் தற்போது எங்களுக்கு கிடைக்கும். அப்போ மிகவும் ஒரு வறுமையில் இருக்கிற நாடு. இப்போ இந்த வறுமையே மக்கள் வந்து சூதாட்டங்கள் ஈடுபடுறாங்க. அப்படியான ஒரு சூதாட்ட விளையாட்டை வந்து பெட் கட்டி ஒரு சூதாட்டத்தை நடத்துகிற ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். இது வந்து லீகல் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. அதாவது வந்து விளையாட்டுகள், அது வந்து நாங்கள் இப்போ போகிறது வந்து வாலிபால். இப்போ வாலிபாலில் வந்து டீம்ஸ் இருக்கும். இந்த ரெண்டு டீம்ஸ் விளையாடும், அதுக்கு பெட் கட்டுறது. இந்த டீம் வின் பண்ணும், அந்த டீம் வின் பண்ணுமான்னு சொல்லி பெட் கட்டுறப்ப இந்த ரேஸ் கோர்ஸ் மாதிரி தான். இது வந்து ரெண்டு டீமுக்கு வின் பண்ணி அந்த வின் பண்ணுற இதுக்கு பெட் கட்டுறாக்களுக்கு வந்து பணம் கிடைக்கும். அப்படியான அப்படி இது அந்த ஒருசிய மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம். இதே மாதிரி இன்னும் ஒரு சூதாட்டம் இருக்குது. அது வந்து இந்த மாபிள் என்று நாங்கள் சொல்லுவோம், கோழி. அந்த கோழியை எரிஞ்சு அது நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த இடத்துல வித்தியாசமான விளையாட்டு அங்கேயும் நாங்கள் போகிறதுக்கு இருக்கும். கம்போடியாவின் மக்கள் வந்து வறுமை என்று சொன்னால் எப்படி சொல்லலாம்? என்னோட வந்தவர் சொன்னார் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு $1 கூட சம்பளம் எடுக்காத ஊதியம் வந்து $1 குறைவாக இருக்கிற மக்கள் நிறைய இருக்கிறாங்களாம். இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த கம்போடியா பீப்புள்ஸ் பார்ட்டி என்று சொல்லி ஒரு பார்ட்டி தான் இங்கே ஃபேமஸ் ஆகிருக்கு. இப்போ எலெக்ஷன் நடக்க போகுது. அந்த எலெக்ஷன் கேம்பெயின் தான் இப்போ இங்கே பார்க்குறோம். மோட்டர் சைக்கிள்ஸில் அவங்கள கம்போடியன் பீப்புள்
பார்ட்டியின் பீப்புள்ஸ் பார்ட்டியின் ஃப்ளாக் எடுத்துக்கொண்டு நகரம் ஃபுல்லாக மோட்டர் சைக்கிளை சுற்றி திரிவாங்க. இதாகவே இந்த கேம்பெயின் ஒரு பார்ட்டி தான் மிகவும் பலமான பார்ட்டியாக இருக்குது. கிட்டத்தட்ட எதிர்கட்சி இல்லையானே சொல்லலாம் கம்போடியன் பீப்புள்ஸ் பார்ட்டி. அந்த பார்ட்டி வந்து மன்னரோடு சேர்ந்து தான் ஒரு ஆட்சி அங்கே இருக்குது. மன்னருக்கு இடையில் ஒரு சுமூகமான உறவு இருக்குது. இதுதான் அடுத்த சூதாட்டம் பெட். இப்போ இது வந்து ஒவ்வொரு தரம் காசு பெட் கட்டி அங்கே இருந்து இங்கே இந்த போலை வந்து இங்கே எறியும். அப்போ இவங்க ஒரு இடத்தை குறிச்சிருப்பாங்க. அந்த இடத்துக்கு கிட்டவா இந்த போல் நிற்குதோ அவருக்கு தான் இந்த ப்ரைஸ் கிடைக்கும். அந்த பெட்டில் வின் பண்ணுவாங்க. இந்த இதில் இருக்கு பாருங்க, நான் கையால் காட்டுறேன். அந்த அதுலேருந்து போல் இருக்கிறது இது ஒரு சூதாட்டம். இப்படி நிறைய இங்கே இந்த கம்போடியா இந்த நகரங்களில் இப்படி நிறைய சூதாட்டங்கள் இருக்குது. மக்கள் வந்து வறுமையில் இருக்கிறபடியே அவங்களுடைய வறுமையை போக்கிக் கொள்வதற்காக ஒவ்வொரு விதமாக பணம் சம்பாதிக்கும் முயற்சியில் ஈடுபடுறாங்க. இது வந்து கம்போடியாவின் நகரத்தின் மத்தியில் இருக்கிற ஒரு பா. இப்போ இலங்கையில் வந்து என்ன சொல்கிறது, விஹாரம் அதிகம் பார்க்க மாதிரி பெருசு. இது வந்து ஒரு ஒடுக்கமானது, ஒரு நீளப்போக்கான ஒரு பார்க். பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் மன்னர், அங்கத்த ஜனாதிபதி, பிரதமர் படங்கள் இருக்குது. கம்போடியாவில் இன்னொரு அடுத்த நகரத்துக்கு நாங்கள் போக போகிறோம், ஸ்ட்ரிங் டேங் என்று சொல்லி ஒரு நகரத்துக்கு. அது வந்து கிட்டத்தட்ட லாவோஸ் போர்டரில் இருக்கிற ஒரு நகரம். அடுத்தது வந்து லாவோஸுக்கு நாங்கள் நாட்டுக்கு போக போகிறோம் பை ரோட்டால். ஸோ என்னுடைய யூடியூப் சேனலில் இதுவரையும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதோட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ நான் அப்லோட் பண்ணிங்க உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.